வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சேனைக்கிழங்கை வச்சு தான் நாம் வந்து வறுவல் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அந்த சேனைக்கிழங்கை வந்து தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சதுரமாட்டம் நறுக்கி நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு, அதாவது முக்கால் வேக்காடு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கப்புங்க. தாளிக்கிறதுக்கு ஜீரகம், சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. வணக்கிறதுக்கு வெங்காயம் அணியில் வாக்கில் நறுக்கி வைக்க வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா பொருள் வந்து தனியாத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள், இந்த சில்லி பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய பவுட்ரு, கடாயில் வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் இது நம்ம ஆட் பண்ணதெல்லாம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா முளைச்சிக்கலாங்க. ஓரளவுக்கு வணங்கினதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வணங்கணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்மளுடைய வெங்காயம் தக்காளி முக்கால் பங்கு வணங்கிடுச்சிங்க. இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வணங்கிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா வாசனையும் நல்லா வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூளை சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்மளுடைய மசாலா தூள்லாம் போட்டாச்சுங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் அந்த மசால் வாசனை, பச்சை வாசனை போகணும். போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்களவாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. இந்த இதுலேயே வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த காயையும் எடுத்து சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கிற காயையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து அடுப்பு ரொம்ப ஸ்லோவில் வச்சு தாங்க நம்ம உணக்கணும். அப்போ தான் இந்த மசால் வந்து இந்த காயில் வந்து நல்லா இறங்கும். முக்கால் பாகம் வேக வச்சு எடுத்துருக்கறனால இந்த மீதி கால் பாகம் வேகும்போது இந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கிடும். இது வந்து இப்போ இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேகட்டும். நம்மளுடைய சேனைக்கிழங்கு மசாலா வறுவல் வந்து பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு வாசனையோடு ரெடி ஆகிட்ருக்குங்க. இது அப்படியே நல்லா வேகணும். இது கூட வந்து அப்பப்போ நம்ம வந்து எண்ணெய் விட்டு விட்டு வேக வச்சோம்னா இதனுடைய எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கி இறங்க இதனுடைய டேஸ்ட் வந்து நான்வெஜ் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இது வந்து எண்ணெயில் நல்லா எந்தளவுக்கு குக் ஆகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குங்க. ஆனால் ரொம்ப எண்ணெயும் ஆகாது. நமக்கு அடி பிடிக்குது அப்படின்னு தோணும்போது நாம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயை நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. முன்ன வந்து நான் வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு தாங்க அதுக்கு அளவாக தான் உப்பு போட்டேன். இப்போ காய்க்கு அளவாக நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெயோட மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நம்ம நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்படியே ஃப்ரை ஆகட்டுங்க. நம்மளுடைய சேனைக்கிழங்கு சிம்பிளான வறுவல் நல்லா டேஸ்ட்டாக நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. நம்ம
நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சிம்பிளான சேனக்கிழங்கு மசாலா வறுவல் வந்து சூப்பராக நல்லா வாசனையாக ரெடி ஆயிடுச்சிங்க. இது வந்து நல்ல சூப்பரான சைட் டிஷ், எதுக்கு வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். நல்ல சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பாருங்கள்.